வணக்கம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க எப்போமாவது சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்தோன்னா உடனே நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்தானது, இதில் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம இது மட்டும் சாப்பிட்றதில்ல, இதோட நம்ம வேறு பொருட்களும் ஆட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தேவைப்படுற போது சாப்பிட்டுக்கலாம். பேச்சுலஸ் எல்லாம் இருக்கிறவங்க சமைச்சு சாப்பிட்றத காட்டி இது மாதிரி எப்போது ஒரு தடவை ஒன்று ரெண்டு தடவை இது மாதிரி எடுத்துக்கலாம். அதை தொடர்ந்து இது மாதிரி எடுக்கணும்னு இல்லை, நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காத போது இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸில் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். கொய்யா எடுத்து வச்சுருக்கிறேன், ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். வேறு பழங்களும் இதில் சேர்த்துக்கலாம். வேறு என்ன பழம் உங்கள்கிட்ட இருக்கோ அது மாதிரி பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் தேவையான அளவு பழத்தை கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட 200 ml அளவு காய்ச்சின பால் எடுத்துருக்கிறேன், சூடாக வச்சுருக்கேன். நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் அளவுக்கு தேவையாக எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பவுலில் இதை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸையும் போட்டுக்கிடுவோம். கொய்யா, ஆப்பிள், மாதுளை, இப்போ எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இதில் சூடான பாலை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன். இதில் சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் சுகர் சேர்க்கலை, தேன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்க்க போகிறேன். சுகர் சேர்க்காமலும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம், அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலில் கொஞ்சம் ஊறினதும் சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்து சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. கட்டாயம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியானது பாலெல்லாம் சேர்த்துருக்கோம். இது மாதிரி பண்ணும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க வயசானவங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா என்றைக்கும் ஒரு இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு நாள் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.